டெஹிலாகிட்ஸ்லை வர்ஷிப்பில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்றைக்கும் தேவனை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். நம்ம வாங்க ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமார் நாகேஸ்வர நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்களை இந்த டெஹிலா கிட்ஸில் வர்ஷிப்பில் ஒன்றா கூட்டி சேர்த்திங்களா, அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் இன்றைக்கும் உங்களை பாடல் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடும் அசைவாடுவதற்காக நன்றி ஏசப்பா. நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமை பார்த்து பிரயோஜனம் அடைவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உமாலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உமாலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னை பிள்ளையாய் தெரிந்தெழுத்தி மரத்தில் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு. உடன்படிக்கை எனக்கு தந்து உன்னை பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரத்தில் விளம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளால் வந்தோம். உடன்
எப்போவுமே சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவம் என்கிற பாடல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் பார்க்கும் உங்களுக்கு இடையில. நீ சொல்லி அமராதன் புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்னை சொல்லை காப்பாற்றும்
காப்பாற்றுமே சூ
சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் கிட்ஸில் வர்ஷிப் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் டைமில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த வாரம் எதை பற்றி கேட்க போகிறோன்னா அந்நிய பாஷை, அதாவது டங்ஸ். டங்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கப்படுது. நம்பர் 1 டங்ஸ் ஆஃப் மென், நம்பர் 2 டங்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், நம்பர் 3 அன்னோன் டங்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு த டங்ஸ் ஆஃப் மென். இது மனிதர் பாஷை, அதாவது நம்ம நார்மலாக பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது மக்கள் கூட பேசுகிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட, நம்ம ஃபேமிலியோட எல்லாரோட பேசுகிறது வந்து த டங்ஸ் ஆஃப் மென். நம்பர் 2 த டங்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது ஏஞ்சல்ஸ் அவங்கக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஏஞ்சல்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, இதுதான் த டங்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ். நம்பர் தூதர் பாஷை, அதுக்கப்புறம் நம்பர் 3 த அன்னோன் டங்ஸ். அந்நிய பாஷைனா நம்ம காட் கூட, நம்ம தேவனிடத்திலும் நம்மளுக்கும் இடையில் இருக்க ஒரு லாங்குவேஜ், அதை வச்சு தான் நம்ம தேவன் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அந்த லாங்குவேஜ் வந்து யாருக்கும் புரியாது, அது நம்மளுக்கும் காடுக்கும் இருக்கிற ஒரு சீக்ரெட்டாக இருக்கும். அந்த லாங்குவேஜ் நம்ம, அதாவது அந்நிய பாஷையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஏஸ்பா கிட்ட கேட்கும்போது ஏஸ்பா உங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவாங்க, அப்போது நீங்கள் அந்நிய பாஷை பெறுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சைன் வந்து அந்நிய பாஷை. அதனால் நீங்கள் ஜீசஸ் கிட்ட கேளுங்க, ஏஸ்பா உங்களுக்கு வந்துட்டு அந்நிய பாஷை வரம் கொடுப்பாங்க, பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிரப்புவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் உங்களை டெஹ்லா கிட்ஸ் லைவ் வர்ஷிப்பில் சந்திக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க, வர்ஷிப் சீசன் இருக்குது, வாங்க வர்ஷிப் சீசனுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா தான் நம்மளை இதுவரைக்கும் நடத்திட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யார் முன்னாடி தலை குனிந்தாலும் ஏசப்பா நம்மளை தலை நிமிர செய்தி துறை நம்மளை நடத்திட்டு வராங்க. அதோடு வந்து இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம் என்கிற பாடலை பாடுவோமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேதும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேதும் தயவு. அதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், குடும்பம் ஏமாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரிய, ஏன்
தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை ஆடுகள் பின் நம்புவேன்.
நம்ம அவர் ஒருவரால் தான் நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளை விட எத்தனையோ பேர் தகுதியா இருக்கலாம் ஆனா இயேசுப்பா நம்மளுடைய தகுதி எல்லாம் பார்க்கல அவருடைய அன்பால நம்மளை தூக்கி எடுத்துருக்காங்க இந்த நேரத்திலும் கூட டெஹிலா கிட்ஸ்ல வர்ஷிப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி இயேசுப்பா யார் யாரெல்லாம் சுகவீனமா அந்த சுகவீனத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி இயேசுப்பா நீங்களே அவர்களுக்கு சுகமா இருப்பதற்காக நன்றி இயேசுப்பா டாக்டர்ஸ் அவங்களுக்கு கைவிட்டுருக்கலாம் இது கியூர் ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம் இயேசுப்பா நீங்களே அவங்களுக்கு சுகமா இருப்பதற்காக நன்றி இயேசுப்பா நீங்களே ஒவ்வொருவருக்கும் இருந்து வழி நடத்தினதற்காக நன்றி இயேசுப்பா இந்த டெஹிலா கிட்ஸ் லைவ் வர்ஷிப் இன்னும் நிறைய இடங்களுக்கு செல்வதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ட்ரினிட்டி ஸ்ட்ரையோ பாய்